Bangalore Satya. Powered by Zebronics, co-presented by Sairam Engineering College. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடராஜான்னு ஒரு படம் வரப்போகுதுனே. ஜூன் மாதம் 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதோட சிடி நாங்கள் வச்சிருக்கோம். வாங்கிக்கிறீங்களா? இல்லை இல்லை, எனக்கு வேண்டாங்க. அது எனக்கு தெரியாதுங்க. வீட்டில் யாராவது இருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதில் நடித்தவங்க யாருன்னு தெரியாது. காமெடி சூப்பர் ஸ்டாராவது யாருன்னு தெரியுமா? காமெடி சூப்பர் ஸ்டார் தெரியாதா? அவங்கெல்லாம் சாதா சூப்பர் ஸ்டார். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களா? கஷ்டம்ங்கிற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அதை கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி பிடிச்சி பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது. சொல்ல மறந்துட்டேன், அந்த படத்துல எம்ஜிஆர் இருக்காருல, அவர் இறந்து எவ்வளவு எத்தனை வருஷம் ஆச்சு. வாட்சில டிக்கு டிக்குன்னு சத்தம் வருதா? அது மாதிரி அவர் உயிரும் உங்க உள்ளே தான் இருந்துச்சு. அதை எடுத்து தான் நாங்க ஒரு படமே எடுத்திருக்கோம். இது என்னடா புது பொருளியா இருக்கு. இப்ப தலைவர் நடிச்சிருக்காரு, வாங்கிப்பீங்களா? இப்ப நான் வாங்கிக்கிறேங்க, நான் எம்ஜிஆருக்காக வாங்கிக்கிறேங்க. சரி ரைட்டுண்ணே, வீட்டுல வச்சு பாருங்க. தலைவர் வருவாரு கரெக்டா எப்பன்னா போட்டு 30 நிமிஷத்துல தலைவர் இப்படி தலையை மட்டும் முதல்ல வெளில விடுவாரு. அப்புறம் கால் வரும் வெளில, அப்புறம் தலைவரே வெளில வந்துருவாரு. அப்ப நீங்களும் சைட்ல சேர்ந்து ஆடணும். நானும் ஆடுறேன். ஆடுங்க. எம்ஜிஆர் எப்படி ஆடுறானா நானும் ஆடுறேன். ஆட்டி ஃபன் பண்றோம்னு சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்க. ஃபன் பண்ற சொல்லுங்க. ஆன் பண்றோம். ஆன் பண்றீங்களா? ஃபன் பண்றோம். ஆன் பண்றோம். ஆன் பண்றோம். ஆன் பண்றோம். ஹே வந்தன 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 வந்த சனம் எல்லாம் வந்தன வந்தன இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமாதான். அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமாதான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமாதான். அண்ணா நாங்கள் வந்து என்ன படம் அது? இது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடராஜான்னு ஒரு படம் ஒன்று வருதுண்ணே. ஜூன் 14 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுண்ணே. அந்த படம் ரொம்ப நல்ல படம்ண்ணே. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படம்ண்ணே. நீங்கள் அவதார் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. இது இந்த இப்போ தானோஸ் 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 அந்த பாயா இருக்கணும்டா. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு மட்டும் கேட்டீங்கன்னு வைக்கல உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இதில் வந்து காமெடி கிங், காமெடி சூப்பர் ஸ்டார், காமெடி த லெஜண்ட், வேற லெவல் பெர்ஃபார்மர் ஆஃப் த இந்தியா வாமத்தன் தேவ் அவர் நடிச்சிருக்காரு. அவர் பேர் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தெரியுமா உங்களுக்கு? அது யானை இல்லை, கருத்த பிசாசு. சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் யாரு? ரியோ. ரியோ நடிச்சிருக்காரு நம்ம படத்துல. அப்புறம் தான் ஹீரோ ரியோ. இதுல சின்ன திரையில இருக்க எல்லா பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க. பட்டமே சூப்பரா இருக்கும். சரி, தங்க வேட்டையில நடிச்சிருக்காங்களா? தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன். தக 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 தங்க வேட்டை. ரம்யா கிருஷ்ணன் வந்தா தான் நான் பார்ப்பேன், இல்லைன்னா வரேன். அவங்க பார்ட் 2ல வராங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை பார்க்கலாம், இல்லனா வரலனா வர மாட்டேன். மின்சார கண்ணா இல்ல பார்ட் 2ல ஆர்ஜே விக்னேஷ்க்கு அம்மாவா வருவாங்க. அம்மாவா அம்மாவா அம்மாவா. தப்பா சொல்றான் அவன். சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, ஐயோ அவரோட ஃபேன் நானே. சிவகார்த்திகேயன் வந்து விஜய் டிவிலேருந்து மேலே வந்தவர் வந்து இன்னைக்கு எங்கேயே நிற்கிறார். ஆனால் அவரை எங்கெங்கே அடிக்கிறாங்க. ஆனால் அவரை அடிக்க முடியாது. ஏன்னா பொதுவான மனுஷன், மக்களுக்காக எல்லாம் பண்ணுறவர். மக்களுக்கு என்ன மக்களினுடைய டேஸ்ட்டாக அந்த மாதிரி போகிறது. அவரை வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்தால் இல்லை 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 நான் இன்னும் சொல்ல போனால் அவர் தானே எங்களுக்கே வாழ்க்கை கொடுத்துரு, எங்கள் டீமுக்கே அவர் தான் வாழ்க்கை கொடுத்துரு. அவனால தான் நாங்களே படம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்ட் 1 இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? நல்லா. இது வந்து எப்படிதுமா நீங்கள் விற்கிறீங்க? ஏதோ நம்ம ஆளை வந்து ஏதோ பண்ணுறீங்க, நல்லா தெரியுது எனக்கு. போலீஸை கூப்பிட்டு கண்டிப்பாக சண்டை போட்டு உங்களை எதனா உள்ள தள்ளி ஐடியா பண்ணுவேன். கண்டிப்பாக செய்வேன் நான். சிவகார்த்திகேயனை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் இது வந்து நாங்களும் சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் தான் நடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு அப்படி இல்லையே, சத்தியமாக நடிச்சிருக்காரு. உண்மையிலே நானும் இவரும் அந்த படத்துல நடிச்சிருக்கோம். நம்ம அப்படியே ஒரு கேசட் எப்படி விப்பீங்க? சும்மா இது வெத்தி கேசட். இங்க பாருங்க வெறும் கவர் தான் இதெல்லாம். சும்மா இல்ல இது உண்மையா தான இது கேசட். என்னென்ன படத்தை நாங்களே பார்க்கலனே. பார்க்காம எப்படி கொடுப்பீங்க? அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சோமா தான் ஒரு படம் வெளிய வரதும் ஒரே லெவல். தெய்வமே கரெக்டா சொல்லிட்டீங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஜூன் 14ஆம் தேதி தியேட்டர்ல போய் பார்க்கணும். உங்க சிவகார்த்திகேயன் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. தலைவர் பாட்டு ஒன்று ஃபேமஸா இருக்குங்க, கேட்டிருக்கீங்களா? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஸோ அதே பாட்டில் நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். ஜூன் 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆர்ஜே விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தெரியுமா? ஆர்ஜே பாலாஜி தான் தெரியுமா? நீ அசிய பண்ணந்தான்டா அவன் சிரிக்கிறான். அப்புறம் ரியோ தெரியுமா ஐயா உங்களுக்கு? ரியோ சின்ன திரை சூப்பர் ஸ்டார் ரியோ. ரியோ ரியோ தெரியுமா? ரியோ தெரியுமா? ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தெரியுமா? ஆர்ஜே பாலாஜி தான் தெரியுமா? சூப்பருங்க சூப்பருங்க. ரியோ தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. வாங்கிக்கிறீங்களா? இல்லைண்ணா நெஞ்சுக்கே இருக்கேண்ணா. இந்த படத்துக்கு யார் தெரியுமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா? சிவகார்த்திகேயனே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜூன் 14 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட சூடா இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா. ஆர்ஜே விக்னேஷ்காந்த்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, மிகப்பெரிய ஆக்டர். ஹாலிவுட்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் இதான் அவருக்கு. இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல கிங் காங் அதுல எல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. பார்ட் 1, பார்ட் 2 நடிச்சிருக்காரு. ரியோன்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு சீரியல் ஒன்று போனிச்சு. அந்த சீரியல்ல ஒரு 4-5 புருஷன், அதுல ஒரு மூணாவது புருஷன் மாற்றவி மாதிரி வரும். ஒவ்வொருத்த மேல சொல்லு பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு மாற்றவி. ஸோ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர். இவரும் நம்ம படத்தில் நடிச்சிருக்காரு, ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேங்களா? வேணாமா? நல்லா இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குண்ணே. ஒரே காமெடி. ஜூன் 14ஆம் தேதி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடராஜான்னு ஒரு படம், அந்த சிவகார்த்திகேயன் இருக்கா இல்லையா? ஸோ அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இந்த லெஜண்ட், காமெடியில் பெரிய ஆளர். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ மரேயா அங்கின கிளிமையாகியா கியா கியே கியா. நானும் ஒரு பெரிய டேரக்டர். நான் இவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன். ஸோ படத்தோட பேர் கையே துணை. இந்த மாதிரியான ஒரு ஆக்டர் நான் பார்த்ததே இல்லை. எந்த சீன் சொன்னாலும் உடனே அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டக்கூடிய ஒரு பெரிய ஆக்டர். என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவர் மேலே? சார் அவங்க சிரிச்சு காட்டுறாங்க. இப்போ நான் ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். சார் இப்போ என்ன பண்ணுறீங்க? நடந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நடந்து ஓடுறீங்க. உங்களுக்கு முள்ளு குத்திருச்சு காலில், அவ்வளோதான். அந்த முள்ள குனிஞ்சு எடுக்கிறதுக்கு வரீங்க. எடுக்க வந்தோடனே உங்களை கழுத்தில் ஒருத்தன் வெட்டிட்டான். அப்படியே திரும்புறீங்க, அந்த கத்தி எடுத்தா திருப்பி அவனே குத்துறீங்க. குத்திட்டு அந்த கால், அவ்வளோதான். அந்த கால் முள்ள எடுக்கிறீங்க, எடுத்து நாக்கில் அழகு குத்திக்கிறீங்க. குத்திட்டு மாரியம்மனுக்கு வேண்டிட்டு தீ மிதிக்கிறீங்க. ஸ்டாப்னு அப்படின்னு பாரு. ஸோ இந்தாங்க டிவிடி. இது எதுக்கு உங்கள்கிட்ட நான் இப்பயே கொடுக்குறேன். நம்ம படம் 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதை ஏன் உங்கள்கிட்ட இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேட்டருக்கு வந்துடுறீங்கன்ற கான்ஃபிடென்ட்டு எனக்கு உச்சமாக இருக்குது. ஸோ நம்ம கையே துணையோடது இதில் ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நான் ப்ரோமோ சாங்கில் வந்து ஒரு ஸ்டெப்பு ஒன்று. இப்போ அந்த சீன் உங்களுக்கு நம்ம அங்கே இதில் நியூயார்க்கில் எடுத்தோம். ஓகே, ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, வேகமாக ஓடுறீங்க, டக்கு நடக்கிறீங்க, வேகமாக ஓடுறீங்க, நடக்கிறீங்க. லெஃப்ட். வந்துருக்கு. என்ன பற்றி வரும்? இந்த 2 பேரும் தான் பிளாக்ஷீப் ஃபன் பண்றோம். அந்த டீம் தானே நீங்க? சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டானோ வேப்பிலை கருவேப்பிலை. சீக்கிரமா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஃபன் பண்றோம் நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. அந்த ஆரம்பத்தையும் சொல்ல வேண்டியதுனடா. தப்பு பண்ணுங்க ஓடாதே தப்பு கணக்கு ஏரோளம் நம்ம சரக்கு போடாதே தப்பு கணக்கு ஏராளம் நம்ம சரக்கு பொதுவா இத ஒத்துக்கணும் பயந்தா கொஞ்சம் ஒத்துக்கணும் வலை வீசி பார்த்தாலும் விழமாட்டே. வழங்கியது சத்யா, powered by Zebronics, co-presented by Sairam Engineering College.